ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புடைய ரெட் கார்டு எலிமினேஷன் வந்து பயங்கரமான ஒரு வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிரதீப் வந்து சீக்ரெட் ரூமில் இருக்காரா, பிரதீப் வந்து வெளியே போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். பட் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் வந்து சீக்ரெட் ரூம்லாம் வந்து இல்லை, அவர் வந்து வெளியே போயிட்டார், வைல்டு கார்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதில் இன்னொரு ட்வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ யார் அந்த ட்வீட் போட்டிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதீப்புடைய எலிமினேஷன் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஸோ ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருக்கலாமே, ஏன் ரெட் கார்டு வந்து கொடுத்தாங்க இந்த வீட்டில், அவனை தவிர நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க வந்து எல்லார் மேலேயும் இருக்குது, அதை விட்டு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே தவறு அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், அதை அடிப்படையில் அவன் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சீசன் 6 அந்த மாதிரி தான் ரெட் கார்டு கொடுத்து ஒரு வின்னரை வந்து உள்ளே வச்சாங்க, அவர் வந்து கடைசி டைட்டில் வந்து ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நடந்துடக்கூடாது. இன்னொன்று, பிரதீப்புக்கு வந்து நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜும் இருக்குது அப்படின்றது தான் அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. பட் நேருக்கு வந்து ஆட முடியாமல் எல்லாருமே வந்து பின்னாடி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு பிரதீப் வந்து போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் காலிலேருந்தே பிரதீப் மேலே பயங்கர வன்மமாக வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சாப்பாடு போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தெரியுமா, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து வெப்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான இருக்குது, கில்டுன்னு ஒன்று இருக்குது, பெப்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக அவர் சாப்பாடு போடணும் அப்படின்றது கிடையாது, அந்த சூழ்நிலை எல்லாரும் அந்த சாப்பாடு போடுவாங்க அப்படின்றதும் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஏன் கமல் சாரே ஒரு இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து சாப்பிட போகும்போது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அவர் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து டீ கோட் பண்ண வேண்டாம், ப்ரொடக்ஷன் சைடில் எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சொல்லியிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரேக்கிங் தான் கொடுக்கணும், ஏன்னா கமல் சாரே அதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால. அடுத்து இப்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து ஒரு ஜீரோ டாலரன்ஸ் தான் இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டதில் எவனாவது தப்பு பண்ணா அப்படின்னா அவனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க விஜய் டிவி அண்ட் பிக் பாஸ் டீம். ஸோ இவன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கான், அதாவது டாலரன்ஸே பண்ண முடியாத அளவுக்கு உள்ள பிரதீப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணா அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜ் நமக்கு வந்து வரல. நமக்கு காட்டின வரைக்கும் ரவீனாவுடைய இதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, பாத்ரூம் வந்து திறந்து வச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறது மணி சொல்லலை, ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து மணி சொல்கிறான். ஆனால் அதில் வந்து விஷ்ணு சொல்லியிருக்கான், இவன் வந்து போகிறப்ப பாத்ரூம் திறந்து வச்சுட்டு போகிறான் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஃப்ரீயாக போகணுன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அது வீடு ஓகேங்க, அதை கூட விட்டுருங்க சரியா. ஆனால் வனிதா அவர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவன் நான் சென்ஸ் வந்து பண்ணியிருக்கான், அதாவது நான் சென்ஸாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான். அது எதனால் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அந்த பேரண்ட்ஸ் பற்றியில் ஒரு பேட் எபிசோடு வந்து அவனுக்கு இருக்குது, அதாவது சைக்காட்ரிஸ்ட் மாதிரி வந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து பேட் எபிசோட்ஸ் இருக்குது, அதனால் அவன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கான் சரியா. ஸோ நான் வந்து அவனுக்காக வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு, அது எப்படி இவங்க தெரியும் நமக்கு காட்டாதது அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நம்புவது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம பார்த்த வரைக்குமே பிரதீப் அந்த அருணாகோடி மேட்ரு கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அது வந்து சாதாரண வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, ஆப்வியஸாக வெளியே தெரியுது உள்ளே போடு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இது என்ன அப்படிங்கிறது தெரியல, அதை வச்சு இவங்க வந்து பேரண்ட்ஸ்னால அவன் மென்டல் அஃபெக்ட் ஆகிருக்கான் அவன் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி வனிதா பேசுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி தான் இருக்குது. ஸோ வனிதாவுக்கு கீழே போய் கமெண்ட் என்ன ஃபுட்டேஜ் பார்த்தியா, ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். குட் பை.